உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்க தினமும் ஒரு நலம் தரும் யோகா. யோக கலைமாமணி கிருஷ்ண பாலாஜியின் யோக கலைகளை பார்க்கலாமா? நைன்த்லேருந்து டென்த் படிக்கிற பசங்களுக்கு நல்ல பண்புகளுடன் இருக்கிறதுக்கு எளிய முறையில் 10 நிமிஷம் செய்யக்கூடிய யோகா பயன்கள் இருக்கா? வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, நலம் தரும் யோகாவில் நம்ம பள்ளி பருவத்திலிருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் செய்யக்கூடிய எளிமையான யோகாசனங்கள், முத்திரைகள், உடல் மனம் சம்மந்தப்பட்டதை பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம ஏற்கனவே 4வது வகுப்பிலிருந்து 8வது வகுப்பு வரை படிக்கக்கூடிய பள்ளி மாணவ செல்வங்களுக்கு பார்த்துருக்கோம். இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 9வது 10வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள். இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டைம்னு வச்சுக்கலாம். காரணம், அவங்க பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுத போகிறாங்க. எல்லா பெற்றோர்களும் பார்த்திங்கன்னா என்னுடைய மகன் அல்லது மகள் அதிகமான மதிப்பெண்கள் வாங்க வேண்டும், அதில் தான் அவங்க முனைப்பாக இருப்பாங்க. அப்போது மாணவர்களுடைய ஒரு ஹெல்த்தில் வந்து ஒரு அக்கறை காட்டுவதில்லை. எப்படினாலும் பரவாயில்ல, எனது பையன் முதல் மதிப்பெண் பெற்றால் போகிறோம், அதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குமே ஒழிய, ஒரு தனது மகனோ தனது மகளுடைய ஆரோக்கியத்தின் மேல் ஒவ்வொரு பெற்றோர்களும் கவனம் செலுத்த வேண்டும். மதிப்பெண்கள் முதல்ல வாங்கிடலாம், 2, 4, 58 அந்த மாதிரி வாங்கிடலாம், 4, 98 கூட வாங்கலாம். ஆனால் அவங்களுடைய உடலும் நல்லா இருக்கணும், உள்ளுறுப்புகள் சுரப்பிகளும் நல்லா இருக்கணும், அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான மனநிலை இருக்கணும். அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம அந்த மாணவர்களுக்கு நம்ம என்ன பயிற்சி கொடுக்க போகிறோம்? 9வது 10வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய மனதளவில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து பொதுவாகவே அந்த மாணவர்கள் நம்ம பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுத போகிறோமே, இதில் பாஸ் பண்ணுவோமா, அதிகமாக மதிப்பெண்கள் வாங்குவோமா, அதாவது தன்மேல் இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டே வரும், ஒரு பய உணர்வு ஏற்படும். அப்போ இந்த பய உணர்வு ஏற்படும் பொழுது பார்த்திங்கன்னா நமது சிறுநீரகம் போய் பாதிக்கப்படுகின்றது. ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே இருப்பாங்க. என்ன செய்வாங்கன்னா, விளையாட்டுக்காகவே இருப்பாங்க, படிக்கவே மாட்டாங்க, கடைசி படிச்சுக்கலாம். அப்போ இந்த எக்ஸாம் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பய உணர்வு வந்துடும். ஐயோ, நம்ம இவ்வளோ காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே, படிக்கலையே, நம்ம பாஸ் பண்ணுவோமா மாட்டோமாங்க ஒரு எண்ணம் வந்துடும். அப்போ முதல்லையே மாணவர்கள் நம்ம படிக்கக்கூடிய பாடங்களை சரியாக படிக்கணும் அப்படின்னா அந்த சுரப்பிகள் தூண்டணும். அதற்குரிய அந்த விருப்பத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய சுரப்பிகளை தூண்டக்கூடிய ஆசனங்களை எடுத்துட்டாங்கன்னா நிச்சயமாக வளமாக இருக்கும். நமது வாழ்க்கையே பார்த்திங்கன்னா முதுகுத்தண்டை மையமாக தான் இருக்கின்றது. அப்போது இளம் வயதிலேயே முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய அந்த ஆசனத்தை கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை சார்ந்த உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கும். அப்போ முதுகெலும்பு நன்றாக இயங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய ஆசனத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அதை சார்ந்த இதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், சிறுநீரகம், சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும். அப்போ அவங்களுக்கு பய உணர்வு இருக்காது, தன்னம்பிக்கை இருக்கும், நாம் படிக்கணும் அப்படிங்கிற அந்த நேர்முறை எண்ணங்கள் வந்துடும். பிகினிங்கிலே அவங்க படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. முதுகுத்தண்டும் திடமாக இருக்கும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ அதற்குகந்த ஆசனம் தான் புஜங்க ஆசனம் அப்படின்னு ஒன்று பண்ண போகிறோம். அடுத்த ஒரு ஆசனம் பார்த்திங்கன்னா பச்சிமோத ஆசனம். இதுவும் 9வது 10வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு. எதுக்கு நான் குறிப்பாக மாணவிகளுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இந்த கால பருவத்தில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பய உணர்வினாலும் ஒரு பதட்டத்தினாலும் அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும். அப்போ இந்த மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்பொழுது அது ஒரு பக்கம் அவர்களுக்கு வயிற்றுவலி அதிகமாக இருக்கும். சில பெண்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகின்ற காரணத்தினால் வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் அவர்கள் இதை வெளியே சொல்ல மாட்டாங்க, இது ஒரு டிசீஸ்னு அவங்க மனதிற்குள்ளாகவே போட்டு அது ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். அப்போ அந்த மாணவிகள் இந்த ஆசனங்கள் அந்த சமயத்தில் எடுத்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளே அவர்களுக்கு இருக்காது. அது சரியான காலகட்டத்தில் கரெக்டாக வரும், வயிற்றுவலி இருக்காது, அதிக இரத்தப்போக்கு இருக்காது, வெள்ளைப்படுதல் இருக்காது. அப்போ இந்த மூன்றும் சரியாக இருந்தால் தான் மாணவிகளுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இது வந்து இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு நாகரிகம் வந்தால் கூட இன்றைக்கும் கூட மாணவிகளை பொறுத்த மட்டுக்கும் இந்த பிரச்சனையை வெளியில் சொல்வதற்கு தயங்குவார்கள். இது உடல் ரீதியாக வரக்கூடிய எளிமையான பிரச்சனை தான், இதுக்கு முழுமையான தீர்வு நமது ஆசனத்தில் இருக்கின்றது. எனவே இன்றைக்கு கற்கக்கூடிய மாணவிகள் இந்த ஆசனத்தை நீங்கள் மந்த்லி பீரியட்ஸ் டைம் மட்டும் 4 நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், மீதி 26 நாட்கள் இந்த ஆசனங்களை பயிற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனையே மாணவிகள் 9வது 10வது கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வராது. இந்த பச்சிமோத ஆசனத்தை எடுத்துட்டோம்னா இப்போ மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த இக்கட்டான நிலை என்னென்னா, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் மறந்துடும், பய உணர்வுனால மறந்துடும், மெமரி பவர் குறைவாக இருக்குது. அதற்காக பல வகையான மாத்திரைகள் கூட எடுத்துக்கிடுவாங்க, அது எதுவுமே வேண்டாம், நம்ம கையிலே இருக்குது, நாம் ஒரு முத்திரை பண்ண போகிறோம், ஹாகினி முத்திரை. அப்போ இந்த ஹாகினி முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஞாபக சக்தியை தூண்டக்கூடிய சுரப்பிகள் நன்றாக இயங்கும், மூளை செல்கள் சிறப்பாக இயங்கும், படித்தது அப்படியே மனதில் இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். இதைவிட மேல் என்னென்னா, பள்ளியில் படிக்கும் பொழுது நிகழ்காலத்தில் வாழ மாட்டாங்க. பொதுவாகவே மாணவ பருவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அடுத்து என்ன செய்ய போகிறோம், அதில் தான் வெளியே மனம் சென்று கொண்டே இருக்கும்.
வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் நடத்துவார், ஆனால் அவங்களுடைய மனம் அதில் லைக்காது. இந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரெசன்ட் லிவிங்னு சொல்கிற பாருங்க, நிகழ்காலத்தில் வாழக்கூடிய நிலை கிடைக்கும். ஆசிரியர் என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிடுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக கண்ண முடினீங்கன்னா அது அப்படியே மைண்டில் மெமரி ஆயிரும். ஸோ அந்த சுரப்பிகளை தூண்டக்கூடிய ஒரு முத்திரையும் பார்க்க போகிறோம். இந்த மூன்றுமே 9வது 10வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. இப்பொழுது அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, நம்ம வெளிச்சம் தொலைக்காட்சி நேர்களுக்காக இப்போ நம்ம கொடுக்கக்கூடியது எல்லாமே ஒரு ஆராய்ச்சிபூர்வமாக கொடுக்குறோம். அந்தந்த காலகட்டத்தில் ஏற்படுகின்ற மாணவர் மாணவிகளுக்கு ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய, அதேபோல் மிக 10 நிமிடங்களிலேயே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அளவுக்கு தான் அமைச்சிருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இப்போ நாம் 9வது வகுப்பு 10வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் செய்யக்கூடிய அருமையான ஒரு ஆசனம் புஜங்காசனம். அதை எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து அமர்ந்து கொள்ள வேண்டும். முதுகெலும்பு நேராக இருக்கணும். யோகாசனங்களை நிதானமாக மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி பண்ணணும். இப்போ மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ புஜங்காசனம் எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பொறுமையாக படுத்துக்கோங்க. ரெண்டு கால்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க, ரெண்டு கையும் ஜஸ்ட் பக்கம் வச்சுக்கோங்க. மூச்சோட்டத்தை ஒரு 5 வினாடி சரிப்படுத்திக்கோங்க. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெடுத்துட்டு மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். ஒரு பாம்பு படம் எடுப்பது போல் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளம்ப வந்துருங்க. ஒரு 5 வினாடி ஓய்வு எடுத்துக்கோங்க. மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு உள்ளத்திட்டு மெதுவாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மிக மெதுவாக மூச்சு வெளியே விட்டு பொறுமையாக கிளம்ப. ஒரு 5 வினாடி மூச்சோட்டத்தை சரி செய்து கொள்ளுங்கள். இது புஜங்காசனம். இப்போ பொறுமையாக எழுந்து அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்து ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம், பச்சிமோத ஆசனம் அப்படின்னு ஒரு ஆசனம். இதுவும் மாணவ மாணவிகளுக்கு உகந்த அற்புதமான ஆசனம். மெதுவாக ரெண்டு கால்களை நீட்டிக்கோங்க, கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி கொள்ளுங்கள். மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளக்குனிங்க. ஃபஸ்ட்டு கால் பெருவரில் தொடுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வரும்பொழுது இப்போ அடுத்த இதனுடைய முழுமை நிலை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மூச்சு வெளியே விட்டே கிளக்குனிங்க, கைகளை நல்லா பிடித்துக்கிட்டு இந்த மாதிரி முடிந்த அளவு பயிற்சி பண்ணுங்கள். மாணவர்களுக்கு ஈஸியாக வந்துடும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அடிவயிறு அடிவயிற்று பகுதி நன்றாக அமுக்கப்படுகின்றது. மாணவிகளுக்கு இந்த பிற்காலத்தில் பிசிஓடி அதாவது நீர்க்கட்டிகள் அந்த மாதிரி பிரச்சனைகளும் கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நிச்சயமாக வராது. இப்போ பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ மாணவ மாணவிகளுக்கு உகந்த ஒரு நல்ல ஞாபக சக்தியை தூண்டக்கூடிய மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அற்புதமான முத்திரை காகினி முத்திரை பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எல்லா கைகளையும் சேர்த்துக்கோங்க, அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. பாருங்கள், நம்ம கை விரல்களை தான் பஞ்சபூதம். பஞ்சபூதமும் ஒவ்வொரு பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறோம். அப்போ நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் அனைத்துமே நன்றாக இயங்கும். குறிப்பாக மூளைக்கு கீழே இருக்கக்கூடிய பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பிகள் மிக அற்புதமாக சுரக்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடியது, மெமரி பவர் நன்றாக இன்க்ரீஸ் ஆகும். படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் இந்த முத்திரையை படிப்பதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள், மிக அற்புத பலனை கொடுக்கும். கைகளை நார்மலாக வச்சுக்கோங்க, கண்களை மூடி சாதாரண நிலையில் இருங்க. நேர்களே, இப்போ நம்ம பார்த்தோம், உங்களுக்காகவே தான் அதை வடிவமைத்திருக்கிறோம். நிறைய உங்களை 1 மணி நேரம் யோகாசனம் பண்ண சொல்லலை. இந்த 2 ஆசனங்கள் இந்த ஒரு முத்திரை தினமுமே காலை மாலை 2 வேளையும் 9வது 10வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தொடர்ந்து பயிலுங்கள். நிச்சயமாக முதுகுத்தண்டு திடமாக இருக்கும், ஆஸ்மா சைனஸ் அந்த மாதிரி எதுவுமே வராது, அஜீரண கோளாறு இருக்காது, வயிறு நன்றாக பசிக்கக்கூடிய நிலை கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஆற்றல் உங்களுக்குள் அழகாக வெளிப்படும். நீங்கள் பயமில்லாத ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும். அதிக மதிப்பெண்கள் எடுப்பதோடு நல்ல ஒரு பண்புள்ள மாணவனாக நீங்கள் பிற்காலத்தில் உருவாகுவதற்கும் இந்த பயிற்சிகள் நமக்கு பயன்படுகின்றன. எனவே இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் உங்கள் மாணவ மாணவிகளுக்கு இந்த பயிற்சிகளை அழகாக கற்றுக் கொடுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் நாளை அடுத்த பருவ காலகட்டத்தில் என்னென்ன பயிற்சிகள் மாணவர்கள் எடுக்க வேண்டும் அதனுடைய பலன்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.